ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி காட்டில் வரப்பு மேலே ஜாலியாக ஜம்முனு கொண்டிருக்கிறேன் தானே பார்த்துட்ருக்குறீங்க. தக்காளி காட்டை அப்படியே சுற்றி பார்த்துட்டு காயெல்லாம் இருக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். உடனே பார்த்தீங்கன்னா தக்காளி எடுக்கலாம், ஒவ்வொரு செடி பார்த்திங்கன்னா கீழே உழுந்துருந்துச்சு. ஒவ்வொரு வாது அதை எடுத்து மேலே விட்டுட்டு உனையெல்லாம் டொயின் கொண்டு வந்து கட்டிக்கலாம், சரி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்தேன். பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பழம் அடிப்பழம் அழுகி கிடந்தது. சரி, அதையெல்லாம் ஒன்றால் பிடிங்கி வீசிடலாம். அப்புறம் பக்கத்தில் இன்னொரு வளம் வந்தால் அதை தொட்டுச்சுன்னா அதுவும் சேர்ந்து அழுகி போயிடும். சரி, ஓரளவுக்கு ஒன்று ஒன்று பிடிங்க வீசிடலாம் அப்படின்னு சொல்லி பிடிங்க வீசிட்டு பார்த்திங்கன்னா பழம் பார்த்திங்கன்னா மேலே மஞ்சளாக இருக்குது, கீழே சிகப்பாக இருக்குது. இதெல்லாம் மலைக்கு பார்த்திங்கன்னா நல்லா இப்படி கிடக்குது, எல்லாம் வெட்டு இருக்கிறது, வெடிச்சு போகிறது எல்லாம் பார்த்திங்கன்னா கழிச்சது போக. காய் பார்த்திங்கன்னா பச்சைக்காய் வர்றது நல்லா இருக்குது, உனி புதுக்காய் வர்றதும் நல்லாயிருக்கு, பழைய காயெல்லாம் இப்படித்தான் இருக்குது. சரி, என்ன பண்ணுறது, வர்றது வரட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆகவழி கையில் பிடிங்கி வீசிட்டு சரி தொட்டிக்கு தண்ணியொட்டி உள்ளா கைகளுக்குள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா தொட்டிக்கு தண்ணியொட்டி விட்டுருந்தார். தொட்டி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நடை நல்லா தண்ணி பாசம் போய் கழுவி விட்டோம்னா அது வாட்டுக்கு நீட்டாக கிடக்கு. சாலையிலேருந்து வர்றதுனால மெதுவாக வருது. சாலைக்கு நம்ம காட்டுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் மெதுவாக வந்துட்டுருக்குது. பூசணி கேட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொரக்காக்காடு பார்த்திங்கன்னா பூவு நல்லா ஒன்று ஒன்று அழுகி கிடந்தது, ஒவ்வொன்றும் பிஞ்சு வந்துருந்துச்சு. எல்லாம் பார்த்துட்டு சொரக்காய் காட்டில் உனக்கு எப்போ காய் உரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். முத்திரக்குள்ளே பொறிச்சிரணும். ஒரு சிலது பார்த்திங்கன்னா முதல் நட்டுறது நல்லா வாதோடி கிடக்குது, ஒன்று ஒன்று இப்போ தான் பிஞ்சு ஒன்று ஒன்றா பிடிச்சிட்ருக்குது, விரல் சோடு பிஞ்சிருக்குது. நீ இதெல்லாம் பெருசாகி முத்திரக்குள்ளே எடுத்துடணும். ஒரு முளை காய் இருந்தால் எடுக்கலாம், அந்த மாதிரி இதில் பார்த்திங்கன்னா நம்ம காய் எடுத்துடணும். அதுக்கு மேலே முத்துச்சுன்னா வாங்க மாட்டாங்க. முதல் ஒரு காய் பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கியாச்சு. இந்த சைஸ் காய் தான் பார்த்திங்கன்னா எடுக்கணும். விஜய் தசமி அன்னைக்கு வெண்பாக்கு அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸ்கூலுக்கு போய் பார்த்திங்கன்னா அட்மிஷன் போட்டு புக்கெல்லாம் வாங்கிட்டு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. சிவானி படிக்கிற ஸ்கூல்லேயே அட்மிஷன் போட்டாச்சு. கள்ளப்புணாக்கு பார்த்திங்கன்னா தக்காளி கட்டுக்கு உரம் போடுறதுக்கு வாங்கிட்டு வந்தோம். பெரிய பெரிய கட்டியாக இருந்துச்சு, மிஷினில் ஓட்டு அரைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் மாமாம் பார்த்திங்கன்னா நானும் மாமாவும் சுற்றி வச்சு தட்டிகிட்டு இருக்கிறோம். தட்டி நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காட்டுக்கு உரமாக போடணும். கள்ளப்புண்ணாக்கு பார்த்திங்கன்னா கிலோ 55 ரூபா. 55 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து தட்டி உடச்சி அதுக்கப்புறம் கொண்டு போய் மிஷினில் அரைச்சி உரத்துக்கு போடும்போது இந்த மாதிரி நல்லா தவிடாட்டம் அரைச்சி தான் உரம் போடணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா கரை உள்ளே பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று தேங்காய் புண்ணாக்கும் கலக்கி விட்டுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா வெள்ளை விலையின்னு தெரிஞ்சு யூரியாவும் கொஞ்சம் இருந்துச்சு, எல்லாம் போட்டாச்சு. செடி செடிக்கு அப்படியே 2 செடிக்கு நடுப்பில் விடணும். வேர்க்கிட்ட போட்டோம்னா வேரில் போய் அது அப்படியே பிடிச்சிக்கு. 2 செடிக்கு நடுப்பில் அப்படியே போட்டோம்னா அது தண்ணி உடையில் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி காட்டுக்கு நல்லா உரமாக இருக்குது. ஒரு ஒரு செடிக்கு போட்டிருந்தேன். அன்றைக்கே பார்த்திங்கன்னா நல்லா மழை வந்து கரைச்சிட்டு போயிடுச்சு. சரி, கள்ளப்புணாக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கரையாது. சரி, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா விளை விளையன்னு தெரிஞ்சுது. வெயில் வரக்குள்ள போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன், முடியல. எப்படி எல்லா சாலையுமே விடாமல் நல்லா கள்ளப்புண்ணாக்கு போட்டாச்சு. இயற்கை உரம் கொடுக்கறது பார்த்திங்கன்னா நம்ம செடிக்கு சத்து, நம்மளுக்கும் எந்த இதுவும் இல்லை. அப்படியே சொரக்காய் காட்டுக்கும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா சொரக்காய் காடு இருந்துச்சு, அங்கேயும் போட்டாச்சு. போட்டு வீட்டுக்கு வந்தோமே இல்லையே மழை பிச்சுட்டு வந்துருச்சு, காடு மேடெல்லாம் தண்ணி நிற்குது. இந்த மாதிரி மழை பெய்யும் நாங்கள் நினைக்கவே இல்லை. நம்ம சாலைக்கு பக்கம் பின்னாடி ஓடை இருக்குது, ஓட ஊரம் பார்த்திங்கன்னா தண்ணி உதைப்பு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். ஓடையில் தண்ணி சரியான தண்ணி ஓட ஊரம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து நம்மளுக்கு வீடியோ எடுக்க முடியல, அதுக்கப்புறம் தான் வந்து எடுத்தேன். தண்ணி அப்படியே மெதுவாக போயிட்டுருக்குது. சரி, சோளக்காட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் சோளக்காட்டில் பார்த்திங்கன்னா சோளக்காட்டிலையுமே பாத்தி பாத்தியே தண்ணி நிற்குது. சும்மா வரக்காடாக கிடந்தது தண்ணி காடு உறிஞ்சளவு குறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மீதி காடை தண்ணியெல்லாம் காட்டில் வாய்க்காலில் நிற்கிது. பார்த்திங்க நம்ம மரத்தில் கொய்யாக்காய் இருந்துச்சு, சரி 2 புடிங்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு பார்த்திங்கன்னா அந்த இதாட்ட இருந்தது பிசுநாட்டம் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. நல்லக்காய் ஒன்று இருந்துச்சு, குட்டிக்காயிலையும் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்துருந்துச்சு. அதை இப்படிங்க சாப்பிட்டு சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு சுண்டல் உணக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சுண்டல் பார்த்திங்கன்னா பாப்பாங்களுக்கு அளவாக 2 மிளகாய் அளவை போட்டு பச்சை மிளகாய் போட வரமிளகாய் போட்டு வணக்கி எல்லாம் சாப்பிட்டாச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப், லைக், ஷேர்.